Hello everyone, my topic is the managerial grid. Managerial grid coin வந்து எப்போ பண்ணாங்கன்னா 1960ல வந்து ராபர்ட் பிக் ஜான் மவுண்டன் அப்படிங்கிறவங்க வந்து காயின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மேனேஜரல் கிரிட் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா மேனேஜர் கிரிட் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். மேனேஜர் ஸ்டைலையோ இல்லை லீடர்ஷிப்லேயோ அந்த நடைமுறையிலையோ அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மேனேஜர் கிரிட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ராபர்ட் பிக் ஜான் மவுண்டன் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு இந்த கான்செப்டை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது வந்து டூ டைமென்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன் கன்சியூமர் ஃபார் ப்ரொடக்ஷன், கன்சியூமர் ஃபார் பீப்புள். இப்போ கன்சியூமர் ஃபார் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷனே பேஸ் பண்ணியிருக்கோம், கன்சியூமர் ஃபார் பீப்புள் வந்து பீப்புள் மட்டும் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மேனேஜர் கிரிட் வந்து இந்த ராபர்ட் பிக் ஜான் மவுண்டன் அவங்கெல்லாம் யாருன்னா ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி யூனிவர்சிட்டியில் வந்து ராபர்ட் பிக் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் தியரி வந்து ஜான் மவுண்டன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபைவ் மேஜர் மேனேஜர் பொசிஷனை வந்து பிரிச்சுருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸு வந்து கன்சிடர் ஃபார் ப்ரொடக்ஷனும் ஒய் வந்து கன்சிடர் ஃபார் பீப்புள்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 9.1 வந்து டிக்டோரியல், 1.9 கண்ட்ரி கிளப், 1.1 இம்பவரைஸ்ட், 5.5 மிடில் ஆஃப் த ரூல், 9.9 டீம் மேனேஜ்மெண்ட். இதை ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 9.1 டிக்டோரியல் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் வந்து ப்ரொடக்ஷன் மட்டுமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, பீப்புளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ப்ரொடக்ஷன் வந்து 9ல் இருக்குது, பீப்புள் வந்து 1ல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீப்புளை வந்து அந்தளவுக்கு ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க, ஒரு இம்பார்ட்டனே கொடுக்க மாட்டாங்க. அவங்க எந்த ஒரு ஒர்க் பண்ணலைன்னா பனிஷ்மெண்ட் இருக்கும், அப்புறம் எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டனே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்டைலில் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து லேபருக்கு வந்து அவங்க ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 9.9 கண்ட்ரி கிளப், இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் அதுக்கு அந்த இது ஆப்போசிட்டாக இதில் இருக்குமா, இதில் வந்து பீப்புளுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ப்ரொடக்ஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து பீப்புள் வந்து 9ல் இருக்குது, ப்ரொடக்ஷன் வந்து 1ல் இருக்குது. ஸோ இதில் வந்து பீப்புளுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷனும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஒர்க் என்வரன்மெண்ட்டில் எப்படி இருப்பாங்கன்னா நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க, ஒர்க்கை வந்து ரிலாக்ஸ்டாக, அப்புறம் வந்து உள்ளே இருக்கவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் சஃபர் ஆகுது, ஏன் சஃபர் ஆகுதுன்னா டைரக்ஷன் கண்ட்ரோல், அதாவது எம்ப்ளாயிஸ் மேலே டைரக்ஷன் கண்ட்ரோல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் வந்து சஃபர் ஆகாது அப்படிங்கிறது இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1.1 இம்பவரைஸ்டு, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டுமே லோவாக தான் இருக்கும், ப்ரொடக்ஷனும் 1ல் இருக்குது, பீப்புளும் 1ல் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப சஃபர் ஆகும். இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் இருந்தால் எந்த ஒரு மார்க்கெட்டும் ஒரு இதாகவே இருக்காது, அது ஒரு இது கொண்டு போகிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5.5 மிடில் ஆஃப் த ரோடு, இதில் என்ன இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டுமே லோவாக இருக்காது, ஹையாகவும் இருக்காது, ரெண்டுமே மிடில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5, ப்ரொடக்ஷனும் 5ல் இருக்குது, பீப்புளும் 5ல் இருக்குது. ஸோ ரெண்டுமே மிடில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஒரு இங்கே பண்ணுற யாருக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியது எதுவுமே இருக்காது, மற்ற கம்பெனியில் என்ன எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் இதிலே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 9.9 டீம் மேனேஜ்மெண்ட், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீப்புளுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் ஹையாக தான் இருக்குது, ரெண்டுமே எதுவுமே லோவாக இல்லை, ரெண்டுமே ஹையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே இருக்க அவங்களுக்குள்ள இருக்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அந்த மாதிரி அவங்க பண்ணுற எல்லாமே க்ரியேட்டிவ் ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ப்ரொடக்ஷன் அதாவது மோட்டிவேஷன் இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்க்ளூஷன், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் ஒவ்வொரு விதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறப்ப
டீம் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த கன்க்ளூஷன் வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.